الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளின் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய திருக்குறள் என்றும் வழிகாட்டல்களிலே நடைமுறைகளில் மிகச் சிறந்த வழிகாட்டல் கண்ணன் நாயரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகள் எல்லாம் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிஜாத்துக்கள் அந்த பிஜாத்தான காரியங்களை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் அந்த பிஜாத்தான காரியங்கள் நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே ஞாபகித்தவனாக இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று குழுந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் அனைவரும் இந்த உலகம் சுற்றுகின்ற மாதிரி நாங்களும் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மாதங்கள், கிழமைகள், வருடங்கள் என்று பலதரப்பட்ட முறைகளில் நம்முடைய காலங்கள் புரண்டோடி கொண்டிருக்கின்றதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று நாட்கள் மனிதர்களுக்கு மத்தியில் மாறி மாறி வரும். சில நாட்கள் சந்தோஷமான நாட்களாக இருக்கலாம், இன்னும் சில நாட்கள் கவலையான நாட்களாக இருக்கலாம். அதே போன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு சில நாட்கள் நல்ல முறையில் இலாபம் தரக்கூடிய நாட்களாக அமைகிறோம், இன்னும் சில நாட்கள் அவர்களுடைய வியாபாரங்களே நஷ்டமே கொடுக்கூடிய நாட்களாக இருக்கலாம். இதே போன்று படிக்கின்ற மாணவர்களுக்கு சில நாட்கள் கஷ்டமாக படிக்கக்கூடிய காலங்களாக இருக்கலாம். அதே போன்று அவர்களுக்கு விடுமுறை காலங்கள் சந்தோஷமாக இருக்கிறாரும். இப்படி வருடங்கள் எல்லாம் மாறி மாறி சந்தோஷம், கவலை, அதே போன்று வியாபாரத்திலே நஷ்டம், அதே போன்று லாபம், இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது காலங்கள் மாறி மாறி வருகின்றதை காண முடிகின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் அனைவரும் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் உலகளாவிய ரீதியில் குறிப்பாக நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் ஏப்ரல் வருகின்ற போது ஏப்ரல் விடுமுறை என்பது அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய விடுமுறையாக இருக்கிறது. அது பாடசாலை பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளலாம், தொழில் செய்யக்கூடிய பெரியோர்களை எடுத்துக்கொள்ளலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளை எடுத்துக்கொண்டாலும் ஏப்ரல் என்று வருகின்ற பொழுது, அதிலே 13-14 சித்திரை புத்தாண்டு என்று வருகின்ற பொழுது பொதுவாக நாடகாவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்படுகின்றதை காண முடிகின்றது. அப்படியாக ஒரு விடுமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், நானும் தான் நீங்களும் தான், இந்த விடுமுறையை நாங்கள் எப்படி அணுக வேண்டும், இந்த ஏப்ரல் காலங்களிலே முஸ்லிம்களாகிய நாங்கள்
இருந்தாலும் சுற்றுலாக்கள் செல்வதாக இருந்தாலும் சரி, அந்நியர்களுடைய பெருநாட்டியங்கள் நம்முன்னால் கொண்டாடப்படுவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்படி ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடு, ஒரு முஸ்லீமுடைய போக்கு என்ன முறையில் அமைய வேண்டும் என்பதை இந்த ஒத்துப்பாவிலே பார்ப்போம் என்றால் சார பொருத்தமாக நினைக்கிறேன். அன்பாங்க சகோதரர்களே, நாங்கள் இந்த சித்திரை புத்தாண்டுக்கு வருவதற்கு முன்னால் இந்த ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முடியும் வரை குறிப்பாக இலங்கை நாட்டிலே காலநிலையை பொறுத்தவரையில் மலைநாட்டு பிரதேசத்தில் கடுமையான குளிர் நிலவுகின்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதே போன்று கரை நாடுகளிலே அதிகமான வெப்பம், குறிப்பாக காரி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று அம்மந்தத்தை போன்ற கதிர்காமம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி குறிப்பாக இந்த கரையோர பிரதேசங்களில் அதிகமான வெப்பங்கள் நிலவுவதை நாங்கள் காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், முஸ்லிம்கள் காபிர்கள் எந்த வித்தியாசமும் இன்றி சுற்றுலாக்களை மேற்கொள்வார்கள். இஸ்லாத்துடைய பார்வையில் சுற்றுலாக்கள் மேற்கொள்ள முடியுமா என்று பார்த்தால் அதற்கு ஒரே அறியாக ஒரு விடை வரும், தாராளமாக முடியும். ஆனால் பல நிபந்தனைகள் இஸ்லாம் போட்டிருக்கிறது காணப்படுகிறது. ஏன் இந்த தலைமை பேசுகின்றது என்றால், சில சகோதரர்களுக்கு விடுமுறை இன்று அல்லது நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கும், அவர்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் சுற்றுலா கட்டுவார்கள். இன்னும் சில சகோதரர்கள் சுற்றுலாக்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து சுற்றுலா செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த சீசனிலே எப்படி நம்முடைய சுற்றுலாக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன வரையறை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் நம்முடைய இஸ்லாத்தையும் நம்முடைய கொள்கையையும் நம்முடைய ஈமானையும் உரிய முறையில் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் ஏப்ரல் வந்துவிட்டால் குடும்பமாக சேர்ந்து அல்லது நண்பர்களாக சேர்ந்து அல்லது வேலை தலைமுறை வேலை குறித்த குறைகின்ற அனைவருமாக சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்கிறார்கள். எனவே காவிரிகள் எப்படித்தான் சுற்றுலாக்கள் சென்றாலும் அது நமக்கு எந்தவொரு பாதிப்பும் கிடையாது. முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்முடைய சுற்றுலாக்கள் செல்கின்றபோது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தால் ஒரு அடிப்படையை போடுகின்றது. முஸ்லிம்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே என்ன மூலை முடிச்சு சென்றாலும் எங்கே போனாலும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு அமலுக்கும் மாறு செய்ய முடியாது. பிரயாணம் என்று வருகின்ற பொழுது தொழுகையை சுருக்கலாம், தொழுகையை சேர்த்துக் கொள்ளலாம், அதே போன்று சில சுண்ணத்தான விஷயங்களை விடலாம். அது தவிர மொத்தமாக அமல்களை விடுவதோ மார்க்கம் ஏற்கனவே தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை அந்த சுற்றுலாவை ஆகுவாக்கவோ எவருக்கும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காட்டிருந்தால் பூமியிலே நடந்து செல்லுங்கள், பூமியிலே நீங்கள் திரியுங்கள், சம்பரும் கைப்பற்றான ஆக்கிபத்தும் முகர்ஜிகள். அல்லாவை பொறுப்பித்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுத்திருக்கிறான், எப்படி அவர் அல்லாஹ்வுக்காக சோதித்திருக்கிறார் என்பதை பாருங்கள். தாராளமாக சுற்றி திரியுங்கள், அல்லாஹ்வுக்காக குர்ஆனில் சொல்லிக்காட்டுகின்றான். இன்னொருத்திலே அல்லாஹ் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறார், நீங்கள் உரிய முறையில் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்காக சொல்லிக்காட்டுகின்றான். என் அண்ணாவர்களே, இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்திலே எந்த இடத்துக்கும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் சுற்றுலா செல்ல முடியும், ஆனால் அவன் இஸ்லாத்தையும் ஈமானையும் எந்த இடத்துக்கு சென்றாலும் பாதுகாப்பது கடமையாக இருக்கிறது. இன்று சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் எப்படி அவர்களுடைய சுற்றுலாக்களை அமைத்துக் கொள்கிறார்கள் என்றால், சுற்றுலா செல்வதற்கு முன்னாலேயே அவர்கள் ஊரிலே இருக்கின்ற பொழுது அவரை அவர் முதல் பண்ணுவதற்காக வேண்டி நான் சுற்றுலா செல்ல போகிறேன், ஒரு ஊருக்கு செல்ல போகிறேன், மோரல்யாவுக்கு செல்ல போகின்றேன், பதுல்ல அல்லது பண்டாரவனைக்கு செல்ல போகின்றேன், நான் என்னுடைய அந்த உடல் நிலையை என்னுடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய உடல் வடிவத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருடைய ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன்னாடியே அவர் அவரை அலங்கரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். இந்த அலங்கரிக்கிறது என்பது இஸ்லாம் தடை செய்யவில்லை, ஆனால் இவர்கள் அலங்கரிப்பது இருக்கிறதெல்லாம் இஸ்லாம் சட்ட தெளிவாக தடை செய்ததை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ஆரம்பம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பொண்ணை வெட்டுகின்றார்கள். எப்படி பொண்ணை வெட்டுகிறார்கள் தெரியுமா, சாதாரணமாக வளமையாக வெட்டுகின்றதற்கு மாற்றமாக ஒரு 100 ரூபாய் கொடுத்து வெட்டுவதாக இருந்தால் கொழும்புக்கு போய் 1000, 1500 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் கொடுத்து பொண்ணையை வெட்டிக் கொண்டு வருகிறார்கள், அலங்கரித்துக் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எதற்காக, சுற்றுலா செல்வதற்காக வேண்டும். அன்பானவர்களே, நேற்று ஒரு சகோதரர் சுற்றுலா செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார், அவருடைய தலையை பார்த்தால் அந்த தலையிலே ஒரு டாம் விளையாட்டை விளையாட முடியுமான ஒரு அளவுக்கு ஒரு
எவ்வளவு கேட்டால் ஜெயிவடையிலே 1800 ரூபாய் கொடுத்து கொண்டை அவர் செய்து வைத்து வந்திருக்கிறார். என்ன செய்து வைத்து வந்திருக்கிறார் தெரியுமா? கொண்டை முழுவதையும் டாம் பெட்டி, ஒரு பெட்டி வெள்ளையாக இருக்கும், இன்னொரு பெட்டி கருப்பாக இருக்கும். அதே போன்று அதே மாதிரி வெள்ளைக்கு வெள்ளை பெட்டியுடைய அளவுக்கு தலையை வைத்து இன்னும் ஒரு பெட்டியுடைய அளவுக்கு கொண்டையை வைத்து இப்படியாக முழு தலையையும் அப்படி சிதைத்திருக்கிறார். இது ஒருவருடைய கோலம். இன்னும் சில சகோதரர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கொண்டைக்கு கையடிக்கிறார்கள். இஸ்லாம் கடுத்த முறையிலே எந்த அளவுக்கு சொன்னால் சில முடிச்சு ஒரு கலர், இன்னும் சிலருக்கு இன்னொரு கலர், இப்படி கலர் கலராக கொண்டையை அழகு படுத்துகிறார்கள். இதையெல்லாம் எதற்காக தெரியுமா சகோதரர்? கேட்கிறார்கள் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள்.
பார்க்கிறார்கள். அப்போ ஒரு சகாபி என்ன செய்தார் தெரியுமா, நான் இந்த இடத்தை சேர்ந்தவர், இன்னாருடைய சொந்தக்காரர் சொன்ன உடனே இப்போ உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ சொல்றே ஆச்சரியப்பட்டு கேட்டேன், ஐந்து நாள் வேணியில போனீர்கள், அதற்கு 5000
ரூபாவை செலவாகி கேட்டால், ஆம், அந்த 5000 ரூபாவும் நாங்கள் போல வேனுக்கு மாத்திருந்தான், அது நயனுடைய கல்வி மாத்திருந்தான். அவரை திருப்பி கேட்கின்ற பொழுது, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய தங்குமிட வசதி, இதற்குரிய செலவினங்கள் எப்படி என்று கேட்டவர்கள் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் வளமையாக போகிறோம், வளமையாக நூறையாவுக்கு போகின்றோம், நாங்கள் வேனுக்கு மாத்திரம்தான் தள்ளி கொடுக்கிறோம். அவர் சாப்பாடு எப்படி என்று கேட்டால், அதை நாங்கள் களவழிச்சு கொள்ளையடிச்சு அடுத்தவர்களுடைய சாப்பாடுகளை பறித்து இப்படி உணர்கின்றோம். இரவு நேரங்களிலே தங்குமிட வசதி நமக்கு தேவையில்லை, ஏன்னால் உறங்கினாற்றாலே தங்குமிட வசதி, அங்கே போல உறங்கவே மாட்டோம். நைட்டிலிருந்து காலை வரைக்கும் அந்த இடத்திலே வீச்சு குறிப்பெல்லாம் நடக்கும், அனாச்சாரங்கள், கல்யாட்டங்கள், இது போன்றவைகள்லாம் நடக்கும். அதிலே பங்கு கொள்வோம். அதே போன்று காலையிலிருந்து மாலை வரை ஏதாவது சாப்பாடு தேவைப்பட்டால் அதை நாங்கள் களவெடுத்து சாப்பிடுவோம். களவெடுக்கிற முறையும் சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா சகோதரர்களே, நீங்க படிப்பினைக்காகவே சொல்லிக் காட்டுகின்றேன். நூலடியாவுக்கு செல்லுகின்ற பொழுது சில இடங்கள் வரும், அந்த இடத்திலே இரண்டு பக்கமாக மழை இருக்கும். பெரிய அதாவது பெரிய சமூகமான இடத்திலே வாழ மாட்டார்கள். உதாரணமாக செல்வதாக இருந்தால், நூலடியாவுக்கு போகின்ற அந்த வழியிலே ரம்மலை, அதே போன்று அம்பேவலை, அதே போன்று பட்டிப்பொழு, இப்படியாக சில பின்தங்கிய கிராமங்களை எடுத்துக்கொண்டால், அந்த கிராமங்களிலே சில பெட்டி கடைகளை போட்டுக்கொண்டு பெண்கள் இருப்பார்கள். அந்த இடத்திற்கு இவர்கள் வாகனத்திலே போய் 15-20 வாலிபர்கள் இறங்கியவுடன் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுப்பார்கள். பயம், நான் தனியாக ஒரு பெண் இருந்து கொண்டு இவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றிருந்தால், இவர்கள் கேட்பதை கொடுக்கவில்லை என்றால் நமக்கு ஏதாவது ஆபத்துக்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று பயந்து அந்த கடையை கொள்ளையடிக்கிறார்கள். சகோதரர்கள், அன்பானவர்களே, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த இடத்திலே உங்களை பிரிப்பதற்கு, அந்த இடத்திலே உங்களை கட்டிக்கிருப்பதற்கு யாரும் இல்லை என்ற மமனையில் நீங்கள் கொள்ளையடித்து களவெடுத்து அந்த சுற்றுலாவை நீங்கள் அழைத்துக் கொள்கின்றீர்கள். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களை விடமாட்டான். சகோதரர்கள், நீங்கள் செய்கின்ற குற்றத்தை பாருங்கள். ஒரு பெண்ணை மிரட்டுகின்றீர்கள், களவெடுக்கின்றீர்கள், அடுத்த சகோதரர்கள் உள்ளங்களை எல்லாம் புண்படுத்துகின்றீர்கள். உங்களுடைய உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தம் ஹராமான இரத்தம் ஓடுகின்ற சகோதரர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுவும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே போன்று சகோதரர்களை, இன்னும் சில வாலிபர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் சில கடைகளுக்கு போவோம், கடைகளுக்கு போய் நல்ல முறையில் இருந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டு விட்டு திரும்பி வருவோம். தள்ளியை கேட்டால், தள்ளியை கேட்காதே, நாங்கள் 15 பேர் வந்திருக்கிறோம், கடையை சூடாக்கி போட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் அந்த பலவந்தமாக அந்த கடை முதலாளிகளை மிரட்டி விட்டு திரும்பி வருகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிவிட்டு, அதே போன்று இன்னும் சில வாரிபர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, இந்த இடத்திலே ஊரிலிருந்து வெளிக்கிழமை செல்லுகின்ற பொழுது நல்ல முறையில் செல்வார்கள். அங்கே போய் விலை மாதத்திலே எல்லாம் பெண்களை அவர்கள் விலைக்கு கூலிக்கு அமர்த்தி விபச்சாரம் செய்யக்கூடிய வாலிபர்களை பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்று எத்தனை வாலிபர்கள், எத்தனை திருமணமானவர்கள், அதேபோல் வயோதிபர்கள் கூட இதிலே மீதிலை. சகோதரர்களை, போய் பாருங்கள், கண்டவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், இவரை நான் இந்த இடத்தில் வைத்து கண்டேன், இவரை இன்னாருடன் கண்டேன். இவைகள் இவர்கள் யார் தெரியுமா, அவ்வளவு காலமும் நம்மோடு ஒன்றாக சேர்ந்து நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து சொல்லி நம்முடைய எல்லா புரோகிராமிலும் கலந்து கொண்டவர்கள். சகோதரர்களே, ஏன் 3-5 நாட்கள் சுபத்துக்காக வேண்டி விபச்சாரத்துக்கு கூட தயங்காமல் போகக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அன்பானவர்களே, நெருங்குவதை விட்டுவிடுங்கள். செய்துவிட்டு இருக்கின்ற 3-4 நாட்களும் பெண்களோடு கூட்டு போட்டுவிட்டு இவர்கள் வீடு திரும்புகிறார்கள். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கொண்டு நீங்கள் சுற்றுலா செல்கின்றீர்களா? நேற்று பாருங்கள், நேற்று ஒரு அல்லாஹ்வுக்கு என்ன செய்தால், நம்முடைய உள்ளங்களை எல்லாம் சற்று கலக்கி எடுத்தால் போகிறார்கள். பூமி அதிர்ச்சி வரப்போகிறதாம், சுனாமி அடிக்கப் போகிறதாம் என்று கேட்ட உடனே எப்படி நாங்கள் சிதறி அடித்துக் கொண்டு ஓடினோம். சகோதரர்கள், கடைகள் எல்லாம் பூந்தாமலே ஓடியக்கூடிய சகோதரர்கள் இருந்தார்கள். பிள்ளைகள் எங்கேயோ, தாய் தந்தையர்கள் எங்கேயோ, மனைவிமார்கள், கணவர்மார்கள் எங்கேயோ, எல்லோரும் சிதறி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். சகோதரர்கள், இவைகள் அல்லாஹ் தஆலா ஒரு செக்கனில் நமக்கு காட்டிய செய்தி. இப்படியெல்லாம் அத்தியாவசம் முடிந்து கொண்டிருக்கின்ற போது இப்படியான ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து அல்லாஹ்வை ஏற்பாற்றினால் ஏதாவது அழிவுகள் உங்களை வந்து பிடித்துக் கொள்ளுமாக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உங்களுடைய இறுதி நேரத்திலே நல்ல நேரத்தோடு, நல்ல நல்ல விஷயங்களோடு, நல்ல கனிமாவோடு, நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மரணிக்க வேண்டும் என்று நபிகளார் சஹாபாக்களுக்கு துஆ கேட்குமாறு அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதோ நம்முடைய மரணத்திற்கு திகதி குறிப்பிடப்பட்டிருக்கிறதை போன்று நமக்கு மரணம் வருவதற்கு நாள் இருக்கிறது, இன்னும் பல மாதங்கள் இருக்கின்றன, பல வருடங்கள் இருக்கின்றன என்று நினைத்துக் கொண்டு வாலிபர்கள், அந்த வாலிபர்கள்
ஆதிபத்தியிலே இஸ்லாத்துக்கு நேர்முறையான காரியங்களே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இவைகள் அனைத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த ஊருக்கு சென்றால் போய் பாருங்கள், இன்னும் சில அட்டகாசங்கள் ஒரே நேரத்துக்கு சொல்லப்போக மாட்டார்கள். அதே போன்று இஸ்லாம் தடுக்கு இந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு அவர்கள் அந்நியர்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் என்ற ஒரு அடையாளத்தை கூட தெளிவுபடுத்தாமல், அவர்கள் வெளிக்காட்டாமல், அந்நியர்களை போன்று காவிரிகளை போன்று அவர்களுடைய உடல்களை எல்லாம் அங்கு அவயங்களை எல்லாம் அமைத்துக் கொண்டு சுற்றித்திருக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த இந்த சீசன் காலங்களில் நோரடியாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி அனுசரணையோடு ஒவ்வொரு நாளும் மியூசிக் குரூப்புகள் நடந்திருக்கின்றதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மியூசிக் குரூப்பிலே இந்த தாடியோடு இந்த இடத்திலே இருந்து கொண்டு அந்த இடத்துக்கு போனால் மியூசிக் எல்லாம் ஹலாலாகும் சகோதரர்கள். இங்கே இருக்கின்றபோது மியூசிக் கூடாது, பெண்களோடு கலைப்பது கூடாது, பெண்களை குழப்புவது கூடாது, விபச்சாரம் கூடாது என்று மாறுபதத்தை பேசியவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போன உடனேயே நூறு போர்டருக்கு முன்னால் மார்க்கத்தை ஒழுக்கி தள்ளிவிட்டு அதே மார்க்கம் இல்லாதவர்களாக அந்நியர்களை போன்று நடந்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சுற்றுலாவுக்கு இப்படியெல்லாம் இஸ்லாம் ஒரு போன் அனுமதிக்கவில்லை. இவைகள் நான் சொன்னவைகள் எல்லாம் தவிர்க்கப்படுமாறு இருந்தால் நல்ல முறையில் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் நண்பர்களோடு போனாலும் சரி, அல்லது குடும்பத்தார்களோடு சென்றாலும் சரி, நல்ல முறையில் நீங்கள் உங்களுடைய சுற்றுலாக்களை அழைத்துக் கொள்கின்ற பொழுது சில நேரம் அதற்கு அல்லாஹ் சொல்ல கூடிய கூட தருவ சகோதரர்களே. ஏன் நீங்கள் பயணம் போகின்றீர்கள், அந்த அத்தாட்சிகளை பார்க்கின்றீர்கள், மலை நாட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை ஒரு சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணர முடியும் சகோதரர்களே. சிந்திக்கின்ற பொழுது, அதை பற்றி நினைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய அந்த பயம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தையும் அதிகரிக்க வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அந்த இடத்துக்கு போனால் மார்க்கம் அப்படியே கைவிடப்பட்டுவிடும் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று பெண்களை பொறுத்தவரையில் பெண்களும் இந்த சுற்றுலாவிலே கலந்து கொள்கின்றார்கள். பிரச்சனையிலே குடும்பத்தோடு போங்கள், மகரத்தோடு போங்கள், பிரச்சனையிலே இஸ்லாம் ஆகமாக்கின்றது. ஆனால் பெண்களுக்கு என்று சொல்லி சில குறிப்பான வரையறைகளை போடுகின்றது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த இடத்துக்கு சென்றால் ஆண்களோடு ஒன்றாக கலக்க முடியுமா என்று கேள்வி வருகிறது சகோதரர்களே. மனங்களை பூசிக்கொண்டு வெளியே செல்ல முடியுமா என்று கேள்வி வருகிறது. நபிகளார் சொன்னார்கள், எந்த பெண்கள் மனத்தை பூசிக்கொண்டு வெளியே செல்கிறார்களோ அவர்களுக்கும் சுவர்க்கத்துடைய வாடைக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சூழம் இருக்கிறது. சுவன வாடைக்கும் பெண்களுடைய அந்த வாடைக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சூழம் இருக்கிறது என்பதை நபிகளார் சொல்லவாகவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இது பெண்களுடைய விஷயமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நீங்கள் உங்களுடைய பெண்களை நீங்கள் சுற்றுலாவுக்கு கூட்டி சென்றாலும் அவர்களை மார்க்கம் சொல்லுகின்ற வரையறைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தனியாக சுற்றித்திர விடாதீர்கள் சகோதரர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முறை என்ன நடக்கிறது, அந்த நூறடியிலே பல விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அந்த இடத்திலே வைத்து பல புரோகிராம்கள் பல நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் அங்கே 14 நாட்கள் அல்லது 25 நாட்களுக்கு நடக்கும். அதிலே ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லுகின்ற சகோதரர்களே, நம்முடைய முஸ்லிம் சகோதர பெண்மணிகள் அந்த மிதிக்கும் சுற்றுகின்ற உயரத்திலே இருக்கின்றார்கள். உயரத்திலே இருந்து கொண்டு அந்த வாலிப பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, கீழே நடக்கின்ற வாலிபர்களை ஆண்களுக்கு அவர்கள் மேலே இருந்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கடலை கொட்டைகளை எழுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இது போக மியூசிக் குரூப் நடக்கிறது. அபாயக்கள் ஹிஜாபுகளோடு சேர்ந்து அந்த மியூசிக் குரூப்புக்கு ஆடுகின்றதை கண்ணால் கண்டிருக்கின்ற சகோதரர்கள். இவர்கள் எல்லாம் யார், முஸ்லிம்கள். பாத்திமா, ஆயிஷா, ஹதீஜா என்று பெயர் பதித்த முஸ்லிம் பெண்மணிகள் சகோதரர்களே. மியூசிக் குரூப்புடைய அந்த இன்பத்தின் காரணமாக மார்க்கத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆடுகின்றார்கள். சர்வசாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. மியூசிக் ரசிப்பது என்பது வேறு, பாட்டு கேட்பது என்பது வேறு, அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒன்றாக கலந்து ஆடுகின்ற அளவுக்கு நம்முடைய முஸ்லிம் பெண்மணிகள் அவர்களுக்கு அடிமையாக இருப்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நம்முடைய சுற்றுலாக்களை தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று நோயாவுக்கு சென்று விட்டால் சிகரெட் குடிப்பது, அதே போன்று மதுபானம் அடங்குவது, இவைகள் எல்லாம் ஹலாலாக விடுவது சர்வசாதாரணமாக அடங்குவார்கள். இந்த ஊரிலே குடிக்காதவர்கள் கூட அங்கே போய் அடங்குவார்கள். ஏன் காரணம் கேட்டால் கடுமையான குளிர் தாங்க முடியாது. குளிரை அடக்குவதற்கு ஒரு டம் சிகரெட் அடித்தால் தான் அந்த குளிர் அப்படி கம்மியாகும். எனவே நாங்கள் பாதிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் குடிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். இதில் அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக இருங்கள். நாங்கள் போகக்கூடிய இந்த சுற்றுலா 3 நாட்கள் கூடினால் 5 நாட்கள் இன்னும் கூடுகிற ஒரு கிழமை இருக்கும். அந்த கிழமையோடு திரும்பி வருகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கொன்ன காலத்துக்காக வேண்டும்
வேண்டி, சொற்ப நேரத்துக்காக வேண்டி மார்க்கத்தை நீங்கள் விலைக்கு விற்காதீர்கள். மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை அந்த இடத்திலே ஹலாலாக்காதீர்கள். அன்பான சகோதரர்களே, நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு சுற்றுலா செல்லுங்கள், தாராளமாக நண்பர்களோடு சுற்றுலா செல்லுங்கள். நீங்கள் தனியாக சென்றாலும் சரி, மக்களோடு ஒன்றாக சென்று சென்றாலும் சரி, இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய வரம்புகளை மீறாமல் நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய சுற்றுலாக்களை அமைத்துக் கொண்டால் அது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது சகோதரர்களே. சில சகோதரர்கள் சொல்வார்கள், ஏன் ஏப்ரலில் தான் போக வேண்டுமா, வேறு இடத்திலிருந்து போகக்கூடாது ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கு ஒரு நியாயம் சொல்வார்கள், இல்லை ஏப்ரல் சிறந்ததை தான், அந்த இடமெல்லாம் நல்ல முறையில் இருக்கும், அந்த இடத்திலே ஸ்பெஷல் விசேஷங்கள் எல்லாம் இருக்கும், அதனால்தான் நாங்கள் ஏப்ரலிலே போகின்றோம் என்று ஒரு காரணத்தை சொல்வார்கள். இது உண்மைதான் சகோதரர்களே. வேறு இடத்தில் சில இடங்களில் விசேஷங்கள் இருக்காது. ஏப்ரல் என்று வருகிற பொழுது கொஞ்சம் அழகாக அழகிறது அலங்கரித்து பார்ப்பதற்கு கண் கவர்ச்சியாக செய்து வைத்திருப்பார்கள். பிரச்சனை இல்லை, ஏப்ரல் உங்களுக்கு இந்துக்கும் போக முடியும், எல்லோருக்கும் கலந்து போக முடியும். நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் இஸ்லாத்துக்கு முரணான எந்த செயற்பாடுகளும் ஈடுபடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நல்ல முறையில் நம்முடைய இயற்கையான இந்த தோற்றத்தோடு, இயற்கையாக நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமையோடு நாங்கள் சுற்றுலா சென்று நாங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்வையிட்டு இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்முடைய சுற்றுலாக்களை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த சுற்றுலா நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோசனமான சுற்றுலாவாக அமையும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் இஸ்லாத்தை விடாமல், இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய ஒரு அணுவளவு கூட ஒரு சுண்ணாவை நாங்கள் விட்டுவிடாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த இஸ்லாத்தை நல்ல முறையில் பட்டுப்பிடித்து இன்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أنبار الإسلامي سهودر غلي فريور غلي நாங்கள் இருவரையும் இந்த ஏப்ரல் விடுமுறையை நாங்கள் எந்த முறையில் கழிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கக்கூடிய நாள் அந்நியர்களுடைய, குறிப்பாக தமிழர்களுடையவும் சிங்களவர்களுடையவும் புத்தாண்டாக பெருநாள் தினமாக இருக்கின்றது. இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிற 12:56 இன்று இரவு 1 வரைக்கும் அவர்களுடைய அந்த முக்கியமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அவர்கள் அவர்களுடைய மார்க்க வழக்கப்படி, அவர்களுடைய மத அனுஷ்டானங்களின்படி அவர்கள் சில வேலைகளை செய்வார்கள், பட்டாசு கொடுத்துவார்கள். அதே போன்று அவர்கள் அதிகமான முறையில் வீணாக்குவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில மூட நம்பிக்கைகளை அவர்கள் வழக்கமாக எடுத்து செய்து வருவார்கள். இந்த விஷயங்களில் முஸ்லிம்களாகி நாங்கள் கலந்து கொள்ள முடியுமா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது சகோதரர்கள். இதை அன்பான சகோதரர்கள், நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஸபா கௌமின், யார் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்நியர்கள் பட்டாசு கொடுத்திருந்தார்கள், அது அவர்களுடைய மனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, அது அவர்களுடைய மனத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் நம்முடைய நிலைப்பாட்டை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும்? குறிப்பாக பௌத்த நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள் இவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சொல்ல முடியுமா? மேலே போட்டு இப்படி யாரும் பட்டாசு கொடுக்க கூடாது, யாரும் இப்படி பால் தொங்க வைக்க கூடாது, பாதையோரமாக உங்களுடைய பெருநாட்களை நீங்கள் கொண்டாடக்கூடாது என்று சொல்லி நம் யாருக்கும் சொல்ல முடியாது. அதற்கு நமக்கு அனுமதியும் கிடையாது, சக்தியும் கிடையாது சகோதரர்கள். எனவே நாங்கள் அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நம்முடைய நிலைப்பாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பட்டாசுகளை கொடுத்து விட்டு போகட்டும், அதிலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அதே போன்று அவர்கள் அனாச்சாரங்களில் மூட நம்பிக்கைகள் ஈடுபடட்டும், அதைகளை போக நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. சில சகோதரர்கள் சில நியாயங்களை சொல்வார்கள், அவ்வளவு காலமாக நான் தொழில் புரிவது, இன்னும் அந்நிய சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து தொழில் புரிகின்றேன், நாங்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாமாக இருக்கிறோம், எனவே அவர்களுடைய பெருநாளில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நமக்கு தானே நியாயங்களை கற்பித்துக் கொள்கின்றோம். அன்பான சகோதரர்களே, உமர் ரதி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலே யூதி நசாராக்கள் உமர் ரதி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள் என்று தெரியுமா?
இவர்கள் அவர்களுடைய பிறநாட்களை கொண்டாடும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய முஸ்லிம் நாட்டிலே அவர்கள் பிறநாளை பகிரங்கமாக கொண்டாடக்கூடாது, அவர்கள் சட்டங்களை உயர்த்தி கொண்டாடக்கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் அனைவருடன் ஏகோபித்து முடிவை எடுத்ததன் பின்னால் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்கின்றார்கள். இதே அன்பாந்த சகோதரர்களே, அது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். நாங்கள் இருக்கக்கூடியது பௌத்த நாடாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கு எந்த தடையும் போட முடியாது. நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய அவர்களுடைய களியாட்டங்களில் போய் கலந்து கொள்வது, அதே போன்று ஆண்கள் பெண்கள் ஒன்றாக கலந்து அவர்கள் செய்யக்கூடிய விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல கலாச்சார கலை நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், ஒன்றிலையும் போய் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது சகோதரர்களே. அவர்கள் நமக்கு வாழ்த்து சொன்னால் நாங்கள் அதை மௌனமாக கேட்டுவிட்டு சும்மா இருக்க வேண்டும் தவிர அதற்கு நாங்களும் திருப்பி வாழ்த்து சொல்வது கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொன்னால் அதை நாங்கள் அங்கீகரிப்பதை போன்றிருக்கும் என்பதையும் நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குத்துபாவிலே மிக முக்கியமாக ஏப்ரல் விடுமுறை, அதே போன்று அந்நியர்களுடைய பெருநாள் என்ற இரு விஷயங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. இதை அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளை எல்லாம் இன்னும் இன்னும் தெளிவுபடுத்தி கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் தெளிவில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருக்கலாம், மதம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், உலகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு முஸ்லிம், நான் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம், கலிமா சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ்வை மாத்திரம் கடவுளாக ஏற்றிருக்கிறேன், குர்ஆனையும் சுன்னாவையும் மாத்திரம்தான் பின்பற்றுவேன் என்ற அடிப்படை, அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கக்கூடியவர் என்ற அந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படைகள் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது எந்த விஷயங்கள் முன்னோக்கி வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சவால்களாக இருந்தாலும் சரி, அவைகளை நல்ல முறையில் உறுதியாக நின்று நிலையாக நின்று எதிர்கொள்ள முடியும் என்பது உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த விடுமுறையை அதே போன்று இந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. இதனை அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உண்மையான மார்க்கத்தை தூய வடிவிலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருவானாக. இந்த விடுமுறையை நல்ல முறையில், இஸ்லாத்துக்கு மாற்றமில்லாத முறையில், குருவானுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்ட முறையில் ஒவ்வொரு முஸ்லிம் மக்களும் அதே போன்ற அனைத்து மக்களும் அதை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இதனை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எதைகளை கேட்டோமோ அந்த முறையில் நல்ல முறையில் அமல் செய்து இன்மையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் சின்னத்தில் சிறுதோஷமும் அதை நேராக சுருக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சிப்போமாக. இதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.